ஹலோ ஹாய்ஸ் வெல்கம் டு ஏடி ஜெயினை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ட்ராகன் பாலோடைய எபிசோடு சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ்டி செவன் அண்ட் சிக்ஸ்டி எயிட் தான் முன்னாடி வந்து நிறைய வீடியோ போட்டாச்சு அதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பிளேலிஸ்ட்டாக ஃபுல் பிளே லிங்க் இருக்கு மேலே ஐ பட்டன் லிங்க் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்க பூசா பாருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பார்க்கல பெல்லைக்கான இருக்கும் அது கிளிக் பண்ணிக்கிங்கன்னா அடுத்தது போட போகிற வீடியோ சொல்லுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபோனை தெரிவிக்கும் வேகாய்ஸ் ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எபிசோட் ஸ்டார்டிங் லாஸ்ட் பார்த்துப்போம் கோக்கு வந்துட்டு ரிபன் ஆர்மியோட ஹெட் குவார்டர் சொன்னிக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்காரு அங்கே பார்த்தா அவங்க வந்துட்டு ரெடியாக இருக்காங்க மெசேஞ்சர் தான் வரான்னு நினச்சிட்டு அதாவது தான் வரான் அப்படின்னு நினச்சிட்டு கமாண்டர் ரெட் வந்து ரெடியாக இருக்காங்க அங்கே பார்த்தா ஒரு ஆள் நிப்பாட்டி வச்சிருக்காங்க டாவ் அங்கே வந்தா விகித வலி கரெக்டாக காமி அங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒருத்தர் நிபாட்டி வச்சிருக்காங்க ஒரு சோல்ஜரை ரெட்ரிபன் ஆர்மியோட ஆர்மியை சேர்ந்த ஒரு சோல்ஜரை அவர் பார்த்துட்டு வர்றது ஏதோ மேகம் மாதிரி தெரியுது அது மேலே ஒரு பையன் வராண்டா அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றாரு பன்னே கொய்யாலை அப்படின்னு சொல்லி கோகு ஒரே அடி ஹெலிகாப்டர் தெரிவிக்குது வேற லெவலில் இருக்கு இந்த சீன் தான் சாரி நீங்கள் சொன்னது கேட்கல அப்படின்ற மாதிரி வந்து திரும்பி ஹெட் கோார்டர்ஸ் ரிப்ளை வருது பார்த்தா இவன் அதுக்குள்ள கீழே விழுந்துடுறான் அதை வந்து காலி ஆயிடுச்சு கோக்கு வெறித்தனத்தோட வெறித்தனத வேகமா வந்துக்கிட்டு இருக்காரு அங்கிருந்து செம்ம ஃபாஸ்ட்டாக வராரு அந்த சைடு பார்த்தா கிரில வந்துட்டு தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்சுட்டு இருக்கான் எப்போயோ கிளம்பாமோட தண்ணி நீச்சல் அடிச்சுக்கிட்டே இங்கே போய்கிட்டு இருக்கான் சும்மா ட்ரைனிங்னு சொல்றான் கேட்டா வந்துட்டு சும்மா அந்த சைடு வந்துட்டு இருந்தேன் சொல்லிட்டு இருக்காங்க கிருலனு ட்ரெயின் அப்படியே பிக்கப் பண்ணிக்கிட்டு யாம்ச்சாவும் கிளம்புறாரு யாம்ச்சா அவங்க மொத்த கேங் கிளம்புறாங்க வேற லெவலில் இந்த சீன் அப்படியே கிளம்பிட்டு இருக்காங்க கோகோ காப்பாற்றணும் சொல்லி அந்த சைடு ஹெலிகாப்டர் அழிச்சிருப்பாங்க பாத்தீங்களா ஹெலிகாப்டர் அடிச்சோம் கேமரா ஒன்று இருந்திருக்கு அந்த கேமரா ஆக்டிவேட் பண்ணி பார்த்தா கெத்த கோகு வர அதே பையன் திரும்பியுமோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் ரெடி சம டென்ஷன் ஆறாம் இத்தனை தடவை அடிச்சாலும் திரும்பி திரும்பி எந்த வரான்டா அவனை என்ன பண்றது பண்ணுறது சம டென்ஷன் ஆறாம் சரி சொல்லி மொத்த டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்பயே ஆன் பண்ணுறாங்க செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கான் கோகு எந்த டிஃபன்ஸ் சிஸ்டம் ஆலையும் எதுவுமே பண்ண முடியல துப்பாக்கி சுடுது பீரங்கி சுடுது எதாலுமே கோகு தொடக்கூட முடியல உள்ள வராது எல்லா சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க கோகு அசால்ட் அத்தனை பேரையும் போட்டு தாக்கிடுவாங்க அங்கே பார்த்தா மொத்தமாக ஒரு கேங்கில் நின்றுக்கிட்டு இருக்கானுங்க மொத்தமாக அந்த சுற்றி பார்த்தா கோகு சுட ஆரம்பிச்சுன்னா அங்கே சைடு வெளியே ஒரு இடத்துல வந்து அங்கே அங்கே அடிச்சு போட்டு வேற வந்துட்டு இருக்காரு அந்த சைடு பார்த்தா வந்துட்டு யாம்ச்சா பிளேன் ஓட்டிட்டு இருந்தாரில் அவர் வந்துட்டு ஒரு மிசைல் தரத்த ஆரம்பிக்குது மிசைல் எப்படி திசை திருப்பி இவங்க வச்சிருந்த பூஸ்டர் மூலமாக தான் வந்து வந்துகிட்டு இருக்கு ஹீட்டை வந்து டிடெக்ட் பண்ணி வருது அதை வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதை கழட்டி விட்டுற அந்த ஹீட்டை கழட்டி விட்டால் பூஸ்டரை கழட்டி விட்டால் அது பயிருன்ற மாதிரி புல்மா சொல்கிறாங்க சம அறிவாளியாக இருக்காங்க புல்மா அப்படியே அதே மாதிரி பண்ணாலே அது பயிற்சி இப்போ நாங்கள் கமாண்டர் வயலேட்டை காமிக்கணும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு அங்கே இருக்க காசெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க இந்த கோகுட்டு நம்ம வந்துட்டு அடி வாங்குறதுக்கு போல இங்கேருந்து கிளம்பிடலாம் இதான் நல்ல சான்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க அப்படியே அந்த கோகுர் ஒரு பில்டிங் மேலே நிற்கிறார் அட்டாக் பண்ண வரானுங்க அப்படியே அந்த பிளேன் மேலே குதிச்சு அவனை அடிச்சு போட்டுட்டு அங்கேருந்து ஜம்ப் பண்ணி அப்படியே ஸ்லோ மோஷனில் யூஸ் பண்ணுறாரு காமேகா மேகாவை வேற லெவலில் இருக்குது இந்த சீன் பில்டிங்லாம் திருக்குது அப்படியே இங்கேருந்து அப்படியே மொத்த பிளேன் நலியுது வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு கோக்கு உள்ள இறங்கி கோக்குவ நிப்பாட்டவே முடியல டே என யால தொட கூட முடியாதான் வேற லெவல்ல வராரு கோக்கு மொத்த ஒரு ஆளா இருந்து ஆர்மியவே அழிச்சிட்டாரு உலகமே பார்த்து நடிக்கிட்டு இருந்த ஆர்மியை ஒரு சின்ன பையன் அழிச்சிட்டான் சின்ன பையன் மட்டும் சொல்ல முடியாது வேற லெவலு நம்ம கோகு பார்த்தா கமாண்டர் ரெட் கோகு பார்த்து பயந்துட்டு வேற வழி இல்லாம அந்த டிராகன் பால்லாம் சொல்லி ரெண்டு டிராகன் பால் இருக்கு அத மட்டும் போதும் பத்திரமா வச்சிருக்காரு கமாண்டர் ரெட் இருக்கிறாரு பாத்தீங்களா அந்த பில்டிங் கீழ அந்த அந்த அங்க போயிட்டு அத்தனை பேர் அடிச்சு போட்டுட்டு அப்படியே மேல வந்து பாக்குறாரு ஆனா மேல அவர் அப்படியே முட்டிட்டு வருவாரு மேல மேல அங்க சீட்டு இரும்பு சீட்டு போட்டுருக்காங்க அதனால வேற வர முடியல கோக்குவால வந்துட்டு கமாண்டர் ரெட்டு பயந்துடும் மேல இருக்கிற சேஃபு கிடையாது கோகு மேல வந்தாலும் பால் எடுத்துட்டு நான் இங்க போயிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஒரு லிஃப்ட் மாதிரி இருக்குது அந்த இடத்துல போயிட்டு எங்கே போகிறீங்க கமாண்டர் நான் என்ன பண்ணுறதுனோடனே நீ இங்கே இரு அவன் வந்தானா அவன் அப்படியாவது கொள்ள ட்ரை பண்ணு ஏன்னா இது இது வேறு வழி கிடையாது நீதான் தான் அவனை எப்படியாவது கொண்டாகணும் உன் கையில் தான் இருக்குது இந்த மொத்த மொத்த இந்த ரெட் ரிப்பன் ஆர்மியோடைய தலையெழுத்து நீ தான் அதை பண்ணணுன்னே வேறு வழியாக நின்றுக்கிட்டு இருக்கான் ஒரு ஆள் கோக்குவா கோக்கு ஒரு படையவே அழுத்தார் ஒரு ஆளால் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி வந்துட்டு வேற வழி இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க கோக்கு வந்துட்டு வழி நான் அதுவும் பண்ண மாட்டேன் அவன் எனக்கு தேவை அவன் தான் அந்த கமாண்டர் எடுத்து தான் அவன்கிட்ட இருந்து ட்ரெண்ட் போட வாங்கிட்டோன்னே நான் பாட்டுக்கு போயிடுறவனே அதுக்கு நீ என்ன தாண்டி போய் ஆகணும்னு தடுக்க வரா அசிஸ்டண்ட்டு அவங்க சண்டை போறக்கு மாதிரி என்ன பண்ணிடுறான்னா மேலே வந்துட்டு ஒரு ரவுண்டாக இருக்குது அந்த இடம் அந்த சீலிங் அப்படியே கீழே விழுக வச்சு நசிக்கிறலான்னு பார்க்குறான் கோக்குவை பார்த்தா அப்படியே அந்த சீலிங் வந்து விழுந்துருது அதுலேருந்து அவன் வந்து நிற்கிறான் பாக்குறான் கோகு செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெளியே தொங்கிட்டு இருக்கான் அசிஸ்டன்ட் கடைசி அப்படின்ற கொல்ல சொல்கிறான் சொல்றான் உங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தேன் உங்கள நம்பி இருந்தேன் நீங்க தான் இல்லான்னு நினைச்சிருந்தேன் ஆனா நீங்க என்னையே ஏமாத்திட்டீங்க என்னையே கொல்ல பார்த்துருக்கீங்க நீங்க எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கீங்க தெய்மான்னு சொல்லிட்டு வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடறான் டே என்னடா அவனுக்கு அவ்வளவு தெரியுமா நான் தானே கமண்ட் ரெட் நான் சொல்றதா நீங்களாம் கேட்டானோன்னு சொல்லி கத்துறான் தப்பு நெத்தி போட்டுலேயே சுட்டுறான் அவன் பேசிக்கிட்டு இருக்கும் போது கண்ணை வச்சு பார்த்தா அவன் செத்துறான் கமெண்ட் ரெட் அங்கேயே செத்துறான் அவன் இருக்க டிராகன் பாலம் எடுத்து வச்சிடறான் இதுக்கு மேலே நான் பார்த்துக்குறேன் இந்த உலகத்தை வந்துட்டு மொத்த உலகமே இந்த ரெட்ரிபுன் ஆர்மியோட கண்ட்ரோலில் இருக்கும் போது நான் அந்த மேலே இந்த இடத்துல சார்ஜில் இருக்க போறேன் நான் தான் இந்த இடத்த ஆள போறேன் அந்த உலகத்தை ஆள போறேன்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டு இருக்கான் பார்த்தா இந்த டக டக டாகன ஆடுது பார்த்தா செவ்வத்தை ஓட வெளியே வந்து நிற்கிறான் பார்த்துட்டு கமெண்ட் ரெட்டு கொண்டுட்டியா நீ சரி அந்த பாலமாட்ட எனக்கு தந்திர நீ எதுவும் பண்ண வேணாம் என்னொன்ன ஓகே ஒரு நிமிஷம் நீ சொல்றதை கேளு நான் வந்துட்டு ஒன்றை எதுவுமே பண்ண போது கிடையாது சொல்கிற கேளு இந்த மாதிரி இந்த பால் வச்சு பால் வச்சு நம்ம ரெண்டு பேரும் பங்கு போட்டுப்போம் ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரே விஷயத்தை கேட்போம் இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உலகத்தை என்ன சொல்கிறேன்ற மாதிரி கோ கேட்டோன்னே கேட்டோனே எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது நான் வந்துட்டு என்னுடைய தேவை வேறு ஏன்னா என்ன என்னை நம்பி இருந்தான் அவன் ஒருத்தன் அவன் அந்த பையனோட அப்பா வந்துட்டு அவன் கொண்டுட்டான் அவர் வந்துட்டு எனக்காக தான் இறந்து போனாரு அந்த டாபை நான் கொண்டுட்டேன் ஆனால் வந்து அவங்க அப்பா திரும்பி வர போதுக்குறான் அவங்க அப்பா திரும்பி வர வைக்கிறதுக்கு இந்த எனக்கு இந்த ட்ராகன் பால் வேணும் என்ன கொடுத்துருன்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறான் நம்ம கோக்கு ஆனால் அவன் கேட்க மாட்டான் உடனே வந்துட்டு என்ன பண்ணா பக்கம் அதில் ரோபோட் இருக்கு அந்த ரோபோட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறான் பார்த்தா அவன் கோகு வந்துட்டு இந்த ரோபோட்டை தான் பண்ண முடிஞ்சு அவனை அப்படியே கொண்டுலான்னு நினைக்கிறான் ஆனால் எதுவுமே பண்ண முடியல அந்த ரோபோட் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கு அதை உடச்சா தான் உள்ள அவனை வெளியே எடுக்க முடியாது அசிஸ்டண்ட்டை அப்போ தான் அவனை எதாவது பண்ணவும் முடியும் ட்ராகன் பால் எடுக்கவும் முடியும் சம்மாட்டி அடிக்கிறான் அவன் கோக்குவை போட்டு அடித்து வெளியே தூக்கி எரிஞ்சிட்றான் பார்த்தா வந்துட்டு அவன் லேசர் பீம் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுறான் கோக்கு மேலே கோகு அங்க தான் விழுந்து கடந்தாரு பார்த்தா வந்துட்டு கோக்கு இறந்தாச்செல்லாம் இருக்காங்க ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி மொத்த ரெட்ரிபன் ஆர்மி இந்த சோல்ஜர்ஸ் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த கோகு சைட்ல இருந்து நீங்கள் இன்னும் ஜெயிக்கலடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான் என்ன பண்றானா அந்த சூட்டு மேலே அந்த ரோபோட் அதுக்குள்ளேயே அது அந்த ரோபோட் மேலேயே போய் நின்றுட்டு அப்படியே அது அந்த ஷீல்டு மாதிரி மேலே டோர் போட்டுருவாங்களா அதாவது கண்ணடி இருக்கும் மேல போய் நின்றுட்டு அப்படியே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான் பார்த்தா கோகு குத்துறேன்னு சொல்லி அவனே அவன் குத்திக்கிட்டான் டப்புனு உடச்ச அப்படியே உள்ள போய் குத்திக்கிட்டான் அப்ப என்ன பண்றான் இதுக்கு மேலே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூக்ளியர் மிசைல் மொத்த ரெட்ரிபன் ஆர்மியை ஹெட் குவார்ட்டர்ஸை அழிஞ்சிரும் இவ்வளோ பெரிய நியூக்ளியர் மிசைலே இறங்குறான் போக்கு ஒரே ஒரு எத்து தான் எடுத்து பார்த்தா அந்த மிசைல் நேராக வந்துட்டு அங்கேருந்து ஒரு மலை மேலே பட்டுது அந்த மழை அப்படியே பாதியாக போயிருது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த மிசைல் பார்த்தா அவன் தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறான் அந்த அசிஸ்டண்ட்டு வேகமாக போயிட்டு கோக்கு என்ன பண்ணுறான்னு உடம்புக்குள்ள அப்படி போயிட்டு வெளியே வந்துடும் அந்த ரோபோட அப்படியே உடஞ்சிருது அங்கே அப்படியே கீழே விழுந்துட்டு இருக்கும் போதே வெட்டிச்சு செதறிடுது அங்கேயே அந்த மொட்டையை அந்த கருப்பு மொட்டை அந்த அசிஸ்டண்ட்டு செத்துடுறான் இப்போ வந்துட்டு கோகு அப்படியே எல்லா பாலையும் வந்துட்டு சேர்த்துட்டாருன்னு நினச்சா இப்போ என்னன்னா வந்துட்டு இப்போ ஆறு பால் தான் கோகு விட்டு இருக்கு எடுத்து பார்க்குறாரு ஆறு பால் இருக்கு மொத்தம் இப்போ கோக்கு கையில இப்படி கடைசி பால் எங்கேருந்து தேடி பாப்போன்னு சொல்லிட்டு டிராகன் ரேடார் ஆன் பண்றாரு ஆனே ஆக மாட்டேங்குது அந்த பக்கம் வந்துட்டு புல்மா அப்புறம் யாம்சா எல்லாருமே அந்த மாசரோசி எல்லாமே வந்துட்டு இருக்காங்களா வந்துகிட்டே இருக்கும் பார்க்குறாங்க எல்லா ரெட் ரிப்பன் ஆர்மி சோல்ஜர்ஸுமே வெளியே தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியல ஒருவேளை கோக்கு இறந்துருப்பானோ ஒருவேளை எதாக இருக்கும் அதாக இருக்கும்னு பயந்துகிட்டே வராங்க அங்கே வந்து பார்த்தா எல்லாம் வந்துட்டு ரெடியாக சண்டை போகலான்னு வந்து பார்த்தா மொத்த இடமே அழிஞ்சு போய் கிடக்கு கோகு வந்துட்டே சொல்கிறாரு இந்த மாதிரி நான் ஒரு ஆள் அழிச்சிட்டேன் அப்படின்னு என்னது ஒரு ஆளா இருந்து உலகமே பயப்பட்டு ரெட்ரிபன் ஆர்மியும் ஒத்தால இருந்து அடிச்சு போட்டேன் ஒன்மேன் ஆர்மிடா நீ அப்படின்ற மாதிரி எல்லாம் பயந்து அரண்டு போயிடுறாங்க கோகோ பார்த்தோன்னே எப்பிட்ற அது பாசிபிள் ஓ உலகமே பயப்படுற ஒரு ஆளுமையை ஒரு ஆளாக இருந்து தோக்கிடு ஸ்டேடான்னு சொல்லி அத்தனை பேரும் ஆச்சினைப்படுறாங்க அப்போ ஆனால் இதே டைமில் வந்துட்டு மாசு ரோஷி வந்துட்டு ஒரு மாச ரோசை பார்த்து நம்ம கோக்கு கேட்குறாரு இந்த மாதிரி நீங்கள் அந்த தண்ணியை குடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி வந்து கோவை கேட்குறாரு மாச ரசி எல்லா காரியுமே முதலு சொல்கிறாரு அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு வயசில் ஏறினேன் எங்கே இருந்தப்போ ஏறினேன் ஏறி போயிட்டு ஒரு மூணு வருஷம் கஷ்டப்பட்டு அந்த தண்ணியை எடுத்து குடித்தேன் அப்படின்னொடனே கோகுக்கு எத்தனை நாள் ஆச்சுன்னு கோகு பார்த்து கேட்டோன்னு கோகு உனக்கு எத்தனை நாள் ஆச்சு தண்ணி குடிக்கணுன்னே வருஷ கணக்கா இருக்கும்னு நினச்சி பார்த்தா எனக்கு வெறும் மூணே நாள் தான் ஆச்சு அப்படின்னா அவ்வளோதான் அருண்டுடாரு நம்ம மாச ஒரு எப்படி இது பாசிபிள் இல்லா எனக்கே மூணு வருஷம் நீ என்னவளவு ஸ்ட்ராங் ஆகிட்ட போலயே கோகு அப்படின்னு மாதிரி சொல்றாரு அப்போ இந்த மாதிரி இது கோக்கு வந்துட்டு நான் கடைசி அடுத்து டிராகன் பால தேடி போறேன் அப்படின்னு டிராகன் பால் எதுக்கு தேர்றதுன்னு யாரும் கேக்குறாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிருச்சு இந்த மாதிரி தாபன ஒருத்தன் கொலகாரம் வந்தான் அவன் என்ன கொள்ள வரன்றப்ப தடுத்து வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஊப்பாவோட அப்பாவை போரா நின்றாரு எங்கள் அந்த ஃப்ரெண்டோட அப்பாவை போராவை கொண்டுட்டான் அவன் மாதிரி ஊப்பாவோட அப்பா போராவை நான் வந்துட்டு திரும்பி உயிரோட கொண்டு வரணும் அதுக்காக தான் ட்ராகன் பல தேடுறேன் என்ன ஆறு ட்ராகன் பல கையில் கையில இருக்கு ஏழாம் ட்ராகி எங்கே இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல ஆனால் அதை தேடி நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கோகு கிளம்புறாரு என்னன்னா சரி ஓகே எல்லாரும் வந்துட்டு வீ வீட்டுக்கு போகும்போது அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு என்னென்னு பார்த்து போனோன்னே இப்போ கோக்கு வந்துட்டு தனியாரோட ஃப்ளைங் பறந்துட்டு இருக்காரு அதாவது பறக்கிற மேகத்தில் கூட வந்துட்டு இவங்க சைடு வந்துட்டு இப்போ ஷிப்பில் போய்கிட்டு இருக்காங்க அதாவது வந்துட்டு பிளெயினில் கிளம்பிடுற ப்ளெயினில் வந்து யாம்சா ஓட்டுற பிளெயினில் வந்துட்டு இருக்காங்க வந்துவிட்டு எல்லாம் உள்ளே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கோகோ வெளியே இருக்காரு இவங்க உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஷிப்புக்குள்ளே இந்த மாதிரி வந்து எப்படி இவ்வளோ பவர் இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கானே அடுத்த வேர்ல்டு டோர்னமெண்ட்டில் கோக்கு கூட சண்டை போடுறதுன்றது இப்பாசிபிளான விஷயம் அடுத்த டோர்னமெண்ட் வந்து ஜெயிக்க வரான்னு நினைக்கிறேன் பேசிக்கிட்டு இருக்காங்க உள்ள கிருன்னுன்னு யாம்சாலாம் அடுத்து கோக்கு என்ன பண்ண போகிறாரு என்ன போகுது எப்படி அந்த கடைசிட்டுறாங்களை கண்டுபிடிக்க விடாரு எது ரேடார் எதுனால அந்த ரேடாரில் தெரியலது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் தான் நம்மளுக்கு தெரிய போகுது அடுத்த சாகாவில் தெரிய போது இதோட இந்த சாகா வந்துட்டு கமாண்டர் ரெட்டுன்ற சாகா தோற முடியுது இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபார்ச்சூன் டெல்லர் பாபா அப்படின்னு ஒரு சாகா இருக்குது அது செம்ம சாகா அது வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா விஷயத்தையும் அதை பார்க்கலாம் நிறையா சஸ்பென்ஸும் இருக்கும் மறக்காம அதை வந்து ஃபுல்லாக அடுத்து அடுத்தடுத்து போட போகிறோம் கண்டிப்பாக அதை பார்க்க நீங்கள் பெருசாக அதுவுமே பண்ண தேவையில்லை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லை கிளியில் கிளிக் பண்ணிக்கிறீங்க அடுத்தடுத்து போட போகிற வீடியோஸ் வர நோட்டிஃபிகேஷன் அப்படி உங்கள் ஃபோனை தேடி வரும் ஆல்மோஸ்ட் இப்போ ஃபிஃப்த்து சாகா வரைக்கும் வந்தாச்சு ஃபிஃப்த்து முடிச்சு சிக்ஸ்த்துக்குள்ள அடுத்து இறங்கிடலாம் அடுத்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து ஒரு நாலு சாக கிட்ட இருக்கு பட் இருந்தாலும் போகிறதே தெரியாது டக்கு டக்கு டக்குனு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்கணுன்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிராகன் பால் ஃபேன்ஸாகவோ இல்லை கார்ட்டூன் ஃபேனாகோ அனிமே ஃபேன் இருந்தாங்க அப்படி அவங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்க ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்க அடுத்து நடக்க போகிறது நீங்கள் எதாவது சிம் லைட்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க இல்லை வந்துட்டு இந்த வீடியோவில் தான் குறையோ இல்லை என்ன பற்றி எதாவது நீங்கள் நினச்சிங்க இல்லை தான் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து அது என்னென்னு பார்த்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் புதுசாக வேற லெவலில் மீட் பண்ணுவோம் பாய்